டு ஆயில் அழகு சேனல். நான் தான் உங்களோட திவ்யா, பியூட்டி தெரபிஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காஃபி பவுடரையும் வால்நட் ஷெல் பவுடரையும் வச்சு எப்படி ஒரு ஃபேஸ் ஸ்க்ரப் ரெடி பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்க போகிறது, நீங்கள் இதை ஒரு பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணால் கூட ஒர்க் ஆகும், அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் தரக்கூடியதான். ப்ரொஃபஷ்னலான ஃபார்முலேஷன் வச்சு தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஃபோமிங் காஃபி ஸ்க்ரப்க்கு ஃபஸ்ட்டு தேவையானது லிக்விட் கேஸ்டைல் சோப்பு. இது எப்படி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆயில்ஸ்லேருந்து கிடைக்கக்கூடியது தான் லிக்விட் கேஸ்டைல் சோப்புன்றது. இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கின்ல இருக்க எக்ஸஸ் ஆயிலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸ்கின்னை ட்ரை ஆக்காமல் எக்ஸஸாக இருக்கிற ஆயிலை மட்டும் ரிமூவ் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த இன்க்ரீடியண்ட் வந்து நம்ம ஸ்க்ரப்பில் யூஸ் பண்ணுறோம். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஆலிவ் ஆயில். ஆலிவ் ஆயில் தான் யூஸ் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது, எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆலிவ் ஆயில் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, நேச்சுரலாகவே அதில் அதிகமாக மாய்ஸ்சரைசர் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச். இதை தவிர்த்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் ஏ, டி, இ, கே இதெல்லாம் அதிகமாக இருக்கனால நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்பவே முக்கியமாக செம ஷைன் தரக்கூடியது அப்படின்றனால இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா வால்நட் ஷெல் பவுடர். வால்நட் ஷெல் பவுடர் பார்த்திங்கன்னா, நல்லா ஸ்கின்ல இருக்கிற டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி ஸ்கின்னை ரொம்பவே சாஃப்டாக ஆக்கிறது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ஃபோலியேட்டும் நல்லா பண்ணுது. அதுவும் இல்லாமல் இது வால்நட்லேருந்து நமக்கு கிடைக்கிறதுனால அதிகமாக டாக்ஸிக்கும் கிடையாது, எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் வரப்போகிறது இல்லை. இதோட பவுடர் பார்த்திங்கன்னா ரொம்பவே மைல்டான ஸ்க்ரப்பாக சூப்பராக இருக்கும். அடுத்த இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா காஃபி பவுடர். காஃபி பவுடரில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால கண்ணை சுற்றி வர பஃபினஸை வந்து ஈஸியாக ரெடியூஸ் பண்ணுது. இதனாலேயே இந்த ஸ்க்ரப்பு பார்த்திங்கன்னா இந்த ஐடி பீப்புள் இல்லை சிஸ்டமில் அதிகமாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா கயோலின் கிளே யூஸ் பண்ணுறோம். இது எதுக்காகன்னா, சன் டென்னை லைட்டன் பண்ணி எக்ஸஸ் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம். இதை தவிர்த்து என்னென்னலாம் இந்த இதில் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணுறோம். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் சோடியம் பென்சோயேட்டும் ஃபினாக்சித்தனாலும் யூஸ் பண்ணுறோம். இது மைக்ரோபியல் க்ரோத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ராக்ரன்ஸ் எசென்ஷியல் ஆயில், இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கணும், இல்லை இந்த எசென்ஷியல் ஆயில் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் ஆட் பண்ணணும்னு விரும்புகிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஃபோமிங் ஸ்க்ரப் செய்கிறதுக்கு இது கூட என்ன ஃபார்முலேஷன், என்னென்ன கிராமில் எடுக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம். லிக்விட் கேஸ்டைல் சோப் பார்த்திங்கன்னா 30 கிராம் எடுத்துக்கணும், ஆலிவ் ஆயில் 26 கிராம், கயோலின் கிளே 40 கிராம், வால்நட் ஷெல் பவுடர் 15 கிராம், காஃபி பவுடர் 2 கிராம், ஃபினாக்சித்தனால் 1 கிராம், சோடியம் பென்சோயிட் 0.2 கிராம். நீங்கள் ஃப்ராக்ரன்ஸ் இல்லை எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணுறீங்கன்னா 1 to 2 கிராம் வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே போக வேண்டாம். ஒருவேளை நீங்கள் அதிகமாக செய்ய போகிறேன் குவான்டிட்டி அப்படின்னா, இதோட ஃப்ராக்ரன்ஸ் எசென்ஷியல் ஆயிலோட இதெல்லாம் வேரி ஆகும். சரி, இப்போ இந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே மெஷர் பண்ணி நம்ம ஒரு பவுலில் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்ட எல்லா இன்க்ரீடியண்ட்டும் மிக்ஸ் பண்ணி விடணும். நல்லா மிக்ஸ் ஆகணும். எந்த ஒரு லம்ஸும் ஃபார்ம் ஆகக்கூடாது. எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லைட் ப்ரௌன் காஃபி கலரில் நமக்கு வந்து கிடைக்கும். எந்த ஒரு லம்ஸும் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இருந்தால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது நல்லா பைண்ட் ஆயிரும். இன்க்ரீடியண்ட் எல்லாமே மிக்ஸ் ஆகலைன்னா நமக்கு வந்து அங்கங்கே தனித்தனியாக இன்க்ரீடியண்ட் இருக்கும், நமக்கு எஃபெக்டிவாக இருக்காது. இதை வந்து நல்ல ஒரு ஹேர் டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம பண்ண உடனே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. 24 hours கழித்து தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இதில் ஊற்றிட்டு மீதி வந்து பவுலில் கொஞ்சோண்டு ஊட்டிகிட்ருக்கு. அதை வந்து நான் என்னோடய கையில் அப்ளை பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இது வந்து இப்போ வந்து லைட்டாக தான் ஃபோம் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் 24 hours கழித்து யூஸ் பண்ணும்போது நல்லாவே உங்களுக்கு ஃபோம் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் கையை ஜஸ்ட் வெட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணி இதை நான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த இடம் ரொம்ப நல்லா சாஃப்டாக இருந்தது. உங்களுக்கு காட்டணுன்றதுக்காண்டி நான் இப்போயே அப்ளை பண்ணிவிட்டேன். ஆனால் நீங்கள் இது மாதிரி அப்ளை பண்ணாமல் 24 hours கழிச்சே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அது இந்த ஸ்க்ரப்பு வந்து நம்ம பாடிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் டேப் பண்ணுங்கள். தேங்க்யூ.